நம்பினவருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன். ஒரு சிறிய குடும்பம், அம்மா அப்பா ஒரு பெண் குழந்தை, நாலொரு மேனியும் பொழுதுறோம். அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இடையில சில கெட்ட சவகாசங்களால அந்த வீட்டுல ஆம்பளைக்கு தலைவருக்கு கெட்ட சவகாசம் ஏற்பட்டுச்சு. தினமும் சண்டை சச்சரவு, இதே தான். வீட்டுக்கு வர்றதில்ல, சம்பாஷணம் கொடுக்கறது இல்ல, குடும்பம் எப்படி போறது? மனைவி ரொம்ப யோசனை பண்றான். தினமும் என் கணவன் வந்து இப்படி எல்லாம் செய்யறா, அப்படியே பார்த்தா நல்லா இருக்கு, அப்படியே குடிக்கிறதுல ஒண்ணு இல்ல. ஆனா கெட்ட சவகாசத்தினால தினமும் வந்து அடிக்கிறா, அப்படி பேசுறா, அப்படி திட்டுறா, அப்படி என் குழந்தைங்களா திட்டுறா, அப்படி அப்படின்னு ரொம்ப பொடும்புல. யாராருக்கே சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் முடியல. அவனுக்கும் புத்தி சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் கேட்கல. கேட்டா நான் எந்த சவகாசம் வச்சுக்கல, நான் நல்லதானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்படி. ஆனா கெட்ட சவகாசம் வச்சுன்னா அண்ணிலிருந்து குடும்பம் கெட்டு போச்சு. சண்டை, வீண் சண்டை, தினமும் சண்டை. ஒரு பக்கம் சம்பாதம் இல்ல, ஒரு பக்கம் கடன் தொல்ல, ஒரு பக்கம் சங்கம் தொல்ல, ஒரு பக்கம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போக ஒண்ணும் முடியாது. இது எல்லாம் தாண்டி மேலும் கணவன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணினே இருக்கிற அப்படி. எத்தினால இந்த கொடுமையை தாங்கிறது? யார் இடத்துல போய் சொல்றது? உடனே எனக்கு எல்லாம் இந்த சிவன் தான் கெதி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு வராபடி. சிவன் கோயிலுக்கு வந்த உடனே என்னம்மா குறை சொல்லுமா அப்படின்ற அப்படி. என் கணவன் என் வீட்டுக்கு வரதில்ல, பெண்ணுடைய சவகாசம் அதிகமா இருக்குது, அது எல்லாம் மறந்துட்டு என் கூட வரணும், இங்க என் வீட்டுக்கு வரணும், இதை செஞ்சு கொடுக்குறீங்களா சாமி அப்படின்னா. ஏமா நீ சொல்றது வாசம், இந்த செய்வினை இந்த செஞ்சு கொடுக்குறியா இதெல்லாம் கேட்காதீங்கம்மா, சிவன்கிட்ட அதெல்லாம் கிடையாது, செய்வனா அதெல்லாம் வேணாம். நீ ஏன் செய்வினை செஞ்சு ஆயிரக்கணக்கில் நீ செலவு பண்ற? நீ உறுதிய சிவனை நம்புமா, சிவனை நம்பு, உனக்கு எல்லா குறையும் தீர்த்து வைப்பார். நம்பினருக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு தான் யமராஜன். நீ சிவனை நம்பு, தினமும் வா, சிவனை வழிபடு, கும்பிடு, உன் குறையில் சொல்லு, கண்ணீர் விட்டு அழு, கண்டிப்பா உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்தே தீரும், இது உண்மை அப்படின்னு சொல்ல சொல்ல, சரிப்பா சரிசாமி சரிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கண்ணீர் விட்டு அழுதாங்க, சிவனிடம் குறைய சொன்னாங்க. 6 மாசம் இப்படியே போயிடுச்சு. 6வது மாதம் கழிச்சு உடனே தன்னாலே வீட்டுக்கு வராபடி, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன இப்படி என்ன ஒதுக்குறீங்க? அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னையெல்லாம் இப்படி ஒதுக்குறீங்க? யாருங்க உன்னை ஒதுக்குனாங்க? நீ தான் வந்து சண்டை போட்டீங்க, குழந்தைகளோட சண்டை போட்டீங்க, எங்களோட சண்டை போட்டீங்க, அக்கம் பக்கம் சுமார் அக்கம் பக்கம் சண்டை போட்டீங்க, யார் யார் புத்தி சொன்னாலும் அவங்களாம் சண்டை போட்டீங்க, இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நான் என்ன செஞ்ச தப்பு செஞ்சு கேட்குறியே, இது நியாயமா இது அப்படின்னு கேட்குற அப்படி. இதெல்லாம் காரணம் சிவன் கொடுத்த அருள். சிவனை வணங்க 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 கணவன் வீடு தேடி வராபடி. அவனுக்கே ஒண்ணுமே புரியல, கேக்குறாபடி, ஏன் என்னையில ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு. நாங்களே ஒண்ணும் பாக்கலீங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வணங்கக்கூடிய தெய்வம் கைவில்ல. கணவன் வீட்டுக்கு வந்துட்டா அப்படி சந்தோஷப்பட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் இது மேலுக்கு எங்கேயும் போக மாட்டேன், நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், நான் இது மேலுக்கு உங்களை விட்டு பிரியவும் மாட்டேன், இது உண்மை நிச்சயம் சத்தியம். பாரு இங்க சாமி இருக்குதுல்ல, அந்த சாமி மேல சத்தியம் பண்றேன் நானு. ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் தான் சத்தியம் பண்ணல, நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ற அந்த அம்மா எவளுக்கு எவ்வளவு அழுந்த சிவனிடம் கோரிக்கை வச்சாங்களோ அவளுக்கு அவளு சந்தோஷப்பட்டாங்க. இவளுக்குதான் தெரியும் சிவன் கோயில் போறது, சிவனுடைய கோரிக்கை வச்சது, சிவனுக்கிட்ட அழுந்தது இவளுக்குதான் தெரியும். உள்ளார நினைக்கிறா, ஆஹா சிவபெருமானே என்னுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணப்பா, சிவபெருமானே என்னுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கின, நான் உன்னை வழிபட்டேன், நல்ல வழி கிடைத்தது எனக்கு, நல்ல வழி கிடைத்தது, உன்னை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் சிவனே, சிவபெருமானே உன்னை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன், மறந்து இருக்கவும் மாட்டேன், என்னுடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்தை அல்லவா, நான் உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன் சொல்லிட்டு சிவனை உள்ளார நினைக்க அப்படி அங்கிருந்தே. நான் சிவன் கோயில் போனதுனால்தான் நீ வந்த அப்படின்னு கனவு சொல்லல, உள்ளார்ந்த மனசோடு சிவனை அங்கேயே நினைக்கிறாப்படி, அங்கேயே நினைக்கிறாப்படி. அப்போ சிவனுடைய அற்புதங்களை பத்தீங்களா, அவ்வளவு அற்புதங்கள். உறுதியாக தூய உள்ளத்தோடு நம்பினார், நம்பினவருக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு தான் யமராஜன். திருச்சிற்றம்பலம்.